வெஸ்ட்மினிஸ்டர் நீதவான் நீதிமன்றத்தின் முன்பாக இருக்கின்றோம். வழக்கின் பிரியங்கா பெர்னாண்டோ அவருடைய வழக்கின் தீர்ப்பான என்பது மக்களுக்கு தெரிந்திருக்கின்றது. மக்களுக்கு போராட்டத்தில் இருக்கும் மக்கள் பெருமளவு உற்சாகத்தில் இருக்கின்றனர், மகிழ்ச்சிகரமாக இருக்கின்றார்கள். வெஸ்ட்மினிஸ்டர் நீதவான் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியான எமா ஹார்ட்மன் பிரியங்கா பெர்னாண்டோவிற்கு ராஜதந்திர தண்டனை முக்தியானது செல்லுபடியாகாது என்ற தீர்ப்பை அளித்திருக்கின்றார். அதற்கு அடிப்படையான காரணமாக இருக்கின்றது, இவர் ராஜதந்திர ரீதியிலான ஒரு பாதுகாப்பு அதிகாரியாக இலங்கை உயர் சாணகத்தில் லண்டனில் வேலையில் இருக்கும் பொழுது அங்கு போராட்டத்தில் அதற்கு முன்பாக இருந்த போராட்டத்தில் நடந்த போராட்டத்தில் மக்களின் கழுத்தை அறுக்கும் ரீதியாக ஒரு சைகையை காட்டியது என்பது அவருடைய ராஜதந்திர நடவடிக்கைகளுக்கும் அல்லது அவருடைய பணிக்கும் சம்பந்தப்பட்டது இல்லை என்றதன் அடிப்படையில் தான் இந்த தீர்ப்பானது வெளிவந்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் அவர் மேல் கொடுக்கப்பட்ட பிடியாணை செல்லுபடி ஆகும் என்றுதான் நம்பப்படுகின்றது. அது தொடர்பான வாத பிரதிவாதங்களும் தொடர்ந்து இடம்பெறலாம் என்று நம்பப்படுகின்றது. அடுத்த இந்த வழக்கு தொடர்பான அடுத்த ட்ரயல் நடக்கும் பொழுது அது சம்பந்தமான விவாதங்கள் நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இலங்கையின் பிரதிநிதிகளும் தமிழர்களுடைய சார்பில் சட்டத்தரணிகளும் இன்று சமூகம் அளித்திருந்தார்கள். இந்த வழக்கினுடைய முழுமையான ஒரு அறிக்கையானது இவர்கள் சட்ட வல்லுநர்கள் வெளியில் வரும்பொழுது தெரிய வரும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதைவிட முக்கியமாக அங்கு சுட்டிக்காட்டப்பட்ட ஒரு விடயம் நீதிபதி அநீதவான் நீதவானால் காட்டப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த பிரியங்கா பெர்னாண்டோ இங்கு வேலைக்கு அமர்த்தப்பட்ட பொழுது அவர் இங்கு இருக்கும் ஐக்கிய ராஜ்யத்தில் இருக்கும் உளவு அமைப்புகளுடனும் சேர்ந்து இயங்கி இங்கு அரசாங்கத்தில் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக வேலை செய்பவர்களுடைய வேலை செய்பவர்களை கண்காணிக்கும் விதமாகவும் அவர் செயற்பட்டிருக்கின்றார் என்ற ஒரு குற்றச்சாட்டை அல்லது ஒரு கருத்தினையும் நீதவான் கருத்தில் கொண்டுள்ளார் என்று தெரிய வருகின்றது. முழுமையான இந்த விடயங்களை நாங்கள் தொடர்ந்து ஐபிசி தமிழுக்காக வழங்க இருக்கின்றோம். வெஸ்ட்மினிஸ்டர் நீதவான் நீதிமன்றின் முன்பாக இருந்து ஐபிசி தமிழுக்காக நடேசன்.